வணக்கம். முதலமைச்சரின் வாகனம் வந்து கொண்டிருந்த போது திடீரென குறுக்கே புகுந்து வாகனத்தை நிறுத்திய பள்ளி சிறுமி, சட்டென ஓடி வந்த சிறுமியை தடுத்த பாதுகாவலர்கள், டக்கென முதலமைச்சர் ஸ்டாலின் செய்த நெகிழ்ச்சி செயல், இதை பற்றின முழு விவரத்தோட இப்போ நம்ம பார்க்கலாம். வேலூரில் நேற்றும் இன்றும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று கள ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் நேற்று இரவு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடைபெற்றது. அதாவது நேற்று இரவு வேலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஆய்வை முடித்துவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் வெளியே வந்தார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக அங்கு ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருந்தனர். அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது வாகனம் அருகில் வந்தவுடன் முன்னால் நின்று கொண்டிருந்த சிறுமி ஒருவர் திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது வாகனத்தை நோக்கி ஓடினார். இதனை கண்ட அங்கிருந்த பாதுகாவலர்கள் சட்டென ஓடி வந்து அந்த சிறுமியை தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் தன் கையில் வைத்திருந்த பரிசு பொருள் ஒன்றை எட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில் கொடுத்தார் அந்த சிறுமி. அந்த பரிசு பொருளை வாங்கி பார்த்துவிட்டு மிகுந்த அதிர்ச்சியடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சென்று கொண்டிருந்த அந்த சிறுமியை அருகில் அழைத்தார். அதாவது அந்த சிறுமி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பேனா ஒன்றை பரிசாக வழங்கியிருக்கிறார். அப்போது அந்த சிறுமியை அருகில் அழைத்த ஸ்டாலின் அவர்கள் அந்த சிறுமியை வாழ்த்தி எதற்காக இந்த பேனா என்று கேட்டுள்ளார். அதற்கு அந்த மாணவி இந்த பேனாவை கலைஞர் அவர்கள் நினைவிடத்தில் வைக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை கூறினார். இதனை கேட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறுமியின் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுகிறேன் என கூறி அனுப்பி வைத்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு சென்னை மெரினாவில் அவரது நினைவிடம் அருகே கடலுக்குள்ளே பேனா வடிவ நினைவு சின்னம் அமைக்கும் முயற்சியில் தமிழக அரசு இறங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க. அந்த வகையில் நேற்று நடந்த இந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வேலூரில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பள்ளி சிறுமிக்கும் நடந்த இந்த ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.